வீட்டுக்குள்ள போவானா நந்தினி சொன்னதுக்கு நம்ம நந்தினியை கொல்ல பாத்துக்கப்பா. என்னடா ஆச்சு? சரவணன் போயிட்டா சார். எங்க அப்பா கீழே கிடக்குறாரு சார். உயிர் இருக்கா? ஆமா இருக்கு நினைக்கிறேன் சார். ஏய் பக்கத்துல யாராவது இருக்காங்களா? யாரும் யாரும் இல்ல சார். சபாஷ் சபாஷ் சபாஷ். டேய் அவ எந்திரிக்கிறதுக்குள்ள கொன்றுரா. எங்க அப்பா சார் அவரு. டேய் அவ இப்ப நம்ம எல்லாருக்கும் எதிரிடா சார். டேய் அவ உயிரோட இருந்தா நீ தூக்குல தொங்குவ பரவாயில்லையா சார்? சார் போடா பக்கத்துல போ. என்னடா யோசிக்கிற? சீக்கிரம் போடா. கிட்ட போயிட்டியா? வீண் பிரச்சனை வேண்டாம் போயிடுங்க. நல்ல விதமா தான் மாமா நான் சொன்னேன். நீ எதுக்கு நந்தினி வழக்கு சொல்லிட்டு இருக்க? போடா உனக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேன். நீங்க அங்க போக வேண்டாம். அப்பா நான் சொல்றத கேளுங்க. அப்பா விடுடா. நீங்க அங்க போக கூடாது. அந்த ஆளு உள்ள வர கூடாது. ஏ வர கூடாது பா. ஏதோ யோசிக்காத அவன கொல்லே சார். கொல்லே கொல்றா சார். எங்க அப்பா சார். அதெல்லாம் போகாத அவனை கொல்லே சார். கொல்லே இல்ல நம்ம எல்லாரோட வாழ்க்கை வீணா போயிடும் சார். சார் சார் அப்பா சொன்னா கேளு. வேண்டாம் நீ தப்பு பண்ணிட்டு இருக்க. விடு அப்பா. நான் தப்பு பண்ணலப்பா. அந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் தப்பு சார். சார் வேணா சார். அவன் உயிரோட இருந்தா அந்த கிருஷ்ணனுக்கு தான விசுவாசமா இருப்பான். நம்ம எல்லாரையும் காட்டி கொடுத்துருவான். எதுவும் யோசிக்காதடா கொள்ளே. கொன்றே சொல்றத கேளுடா கொல்றா. கண்டி சார் வேண சார் கொல்றா. தள்ளி தள்ளி குறா. அவனை கொல்றதுக்கு முன்னாடி அவன் கழுத்துல கர்ச்சிப்பு போடுறா. சரவணோட ரேகை அழிய கூடாது. அவன் கதைய முடி. கல்லா காபாத்துறா. கல்லா கல்லா முடியலடா. கல்லா கல்லா தள்ளிடா. தள்ளி லீடா கலா 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 இதோ முடியல. கலா தள்ளி குறா. கலா கலா காபத்ரா. கலா 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 சரவணா. ஏ ஐயாவை கொன்னுட்டியடா.
ஏ ஐயாவை கழுத்தை அறுத்து கொன்னுட்டியடா. நீ சொன்ன மாதிரி கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டியடா. ஐயோ ஐயாவோ, என்ன விட்டு போயிட்டியடா ஐயாவோ, என்ன விட்டு போயிட்டியடா ஐயாவோ. என்னாச்சு சரவணா, என்னாச்சு நந்தினி, என்ன நடந்துச்சு? சும்மா தள்ளுனானே, நான் அவரு கொள்ளலண்ணி. வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கழுத்தை நெரிச்சாரு. ஆனா எனக்கு என்னாச்சுன்னு தெரியலக்கா. என்ன சொல்றாங்க கோஸ்ட் கார்டு? ரிசர்ச் பார்த்தேன் சார், போட் கிளம்பிடுச்சு சார். ஆனா கோஸ்ட் கார்டுல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது சார். வெரி குட், தேங்க்யூ சார். அந்த ஜிபிஎஸ் மிஸ் ஆனது நமக்கு பெரிய தொல்லையா போச்சு. என்ன சார் பாலு சார், அது நம்ம இசை மாதிரி இல்ல? ஆமா சார், இசையே தான் சார். இசை, are you all right? கை கொடுங்க சார். பாத்துமா பாத்து. I'm fine, I'm fine. நான் இருக்கேன் சார். இசை, என்னமாச்சு, எப்படி இங்க வந்த? இல்ல சார், போட்ல என்ன எங்கயோ கடத்தி கூட்டிட்டு போனாங்க. பாதி வழியில நான் குதிச்சிட்டேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார். பாலு, இசை வண்டில ஏத்தி பக்கத்துல ஏதாவது டாக்டர் கூட வந்து சார். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். எனக்கு பின்னால அண்ணாமலை குதிச்சத நான் பார்த்தேன். அவன் இப்படிதான் வரணும். அவனை முதல்ல புடிங்க சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். பாலு, வாங்க வண்டி கூட்டு போங்க. நீங்க வாங்க, வாங்க பத்திரமா கூட்டு போங்க. சரிங்க சார். இசைய மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு பசங்க சொன்னதும் மனசுக்கு திக்குன்னு ஆயிடுச்சுன்னு. இப்ப அவ கிடைச்சிட்டான்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. அதுக்கு ரத்தனமும் பிரபாவும் தான் காரணம். அந்த பையனை பிடிச்சி விசாரிக்க சொல்லி பழவேற்காடு போவாங்கன்னு கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இசை நிச்சயம் கொண்டு போயிருப்பாங்க. நான் சொன்னது சும்மா ஒரு தகவல் தான் மாமா. விரட்டி போய் பிடிச்சது ரத்ன மாமா சாதனை தான். கிரியையும் சேர்மதுரையையும் கோஸ்ட் கார்டு துரத்திட்டு போயிருக்காங்களா? அவங்களையும் பிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப நிம்மதியா இருக்கும். இசை விஷயத்துல ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சேதான் செஞ்சோம். அண்ணாமலையை அரெஸ்ட் பண்றது முக்கியம் இல்ல. நான் கூட இப்படிப்பட்ட ஆபத்து வேணாம்னு தான் சொன்னேன். ஆனா அது கிரியை அரெஸ்ட் பண்ணாதான் நீங்கெல்லாம் நிம்மதியா இருக்க முடியும்னு இசைதான் இதுக்கு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சா. எனக்கு இது தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் வேண்டாம்னு தான் சொல்லிருப்பேன். நமக்காக அவ்வளவு ரிஸ்க் எடுத்தோம். கிரி கிடைக்கல பாருங்க. அந்த கிரி எங்க போயிட போறான்? அவன் அப்படியே கடல்ல முக்கி எடுத்து போனமா கொண்டு வரணும். அப்படியெல்லாம் கொடூரமா யோசிக்க வேண்டாம் நட்ராஜ். கிரி சாகணும்னு சொல்றதுக்கு நாம யாரு? அவங்க அவங்க வினை பையனை அவங்க அவங்க அனுபவிப்பாங்க. அதெல்லாம் சும்மா உமா, எந்த குற்றவாளி தானா தண்டனை அனுபவிக்க மாட்டான். நீங்க இப்ப என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. விதிப்படிதான் எல்லாம் நடக்கும்னு நான் நம்புறேன். விதிப்படிதான் நடக்கும், ஆனா அது என்ன விதிங்கிறது தான் பிரச்சனை. செல்வா கூட உங்களெல்லாம் பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன்.
ஆனா அதுக்குள்ள இப்ப எல்லா சொத்தும் போயிடுச்சுங்கறீங்க. அப்போ இது என்ன விதி? இதுதான் படிச்சவனோட விதி. விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். சும்மா உட்கார்ந்திருந்தா முயற்சியே பண்ணாம தோத்து போயிடுவோம். நான் இத பத்திலாம் வாக்குவாதம் பண்ண விரும்பல. என் மாப்பிள்ளைங்க நீங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூடி சீக்கிரத்திலேயே குடும்பத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். நிச்சயமா கொண்டு வருவோம் மாமா. இசை கூட்டிட்டு ரத்னம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இசை ரத்னம் இசை வந்துட்டியா? எங்க பொண்ணை எங்க கிட்டயே திருப்பி கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு தேங்க்ஸ் ரத்னம். எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? இசை செஞ்ச உதவியால தான் அந்த அண்ணாமலைய பிடிக்க முடிஞ்சது. நான் தான் இசைக்கும் அவங்க அப்பாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். பரவாயில்ல சார், இதனால எங்க பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு வேண்டுகோள் சொல்லுங்க. எங்களுக்கு இனிமே இந்த போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் வேண்டாம். போலீஸ் பாதுகாப்போட வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கூச்சமா இருக்கு. நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா இது எத்தனை பேர் பெருமையா நினைக்கிறாங்க தெரியுமா? சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த கிரியும் சேர்ம துறையும் கிடைச்சிட்டாங்களா? இல்ல, ஸ்ட்ரீம் போட்ட துரத்தி ரவுண்ட் அப் பண்ணி பார்த்தா அவங்க கடல்ல குதிச்சு ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. ஏரியா போலீஸ் அலர்ட் பண்ணிருக்கோம், பாப்போம். அவங்க ரெண்டு பேர் மட்டும் கிடைச்சிருந்தாங்கன்னா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி வாங்க, எல்லாரும் உள்ள போய் பேசலாம். சாரி சார், அந்த அண்ணாமலைய நான் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு, இப்ப நான் கிளம்புறேன். சார் ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாமா? இல்லம்மா, அவன் வக்கீல் அரேஞ்ச் பண்றதுக்குள்ள நான் அவனை விசாரிக்கணும். கோயிலுக்கு வந்தவங்க வீட்டுக்கு போகல, மாமா வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பாவம் நந்தினி அவந்திக்காவும் வீட்டுலதான் இருக்காங்க. சரியா வா பூமிகா. கவிதா வீட்டுக்கு போகலாம் வா. அத்த என்னாச்சுமா? அது வந்து நியூஸ்ல இருந்து போன் வந்துச்சா? ஆமாங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் நாளைக்கு ராத்திரி டிக்கெட் போட்டுருக்காங்களாம். என்ன டிக்கெட் போட்டுருக்காங்க? நாளைக்கு ராத்திரியா? திடுதிப்புன்னு சொன்னா எப்படி போறது? என்ன, சாஃப்ட்வேர் கம்பெனி ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட ப்ராஜெக்ட் பண்றதுக்கு பேசியிருந்தேன், அத அப்ரூவ் பண்ணிட்டாங்களாம், அதான் உடனே வர சொல்றாங்க. இது நல்ல விஷயம் தானே? இதுக்கே தயங்கணும், போயிட்டு வாங்க. இல்லம்மா, இந்த மாதிரி நேரத்துல எப்படிமா போறது? எந்த மாதிரி நேரத்துல திலீபா? இத பாரு திலீபா, எல்லாத்தையும் இழந்து நிக்கிறோம் நினைக்கும் போது ஒரு நல்ல தகவல் வந்திருக்கு. இது மூலமா கூட நம்மளோட குடும்பம் தலை நிமிரலாம்ல. மறக்காதீங்கப்பா, சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிம்மா. அண்ணா சரிங்கண்ணா, நாங்க கிளம்புறோம். வரோ இசை, வரோமா. சரி வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. பைக்ல போயலாம் வா. சரி சரி வரோ இசை, போயிடும். அப்பா, அத்தை ஏதோ பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி சொன்னாங்க, என்னாச்சு? உள்ள போய் சொல்ற பாப்பா. நடராஜ் கொஞ்சம் வண்டி நிறுத்து. ஹலோ ஹலோ, என்ன சரியா கேட்கலையம்மா? ஒரு நிமிஷம், என்ன இங்க சிக்னல் இல்லையா? கொஞ்ச நேரம் நட்ராஜ். ஹலோ நந்தினி, கேக்குதா? நாங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம். அத்த கேக்குதா? என்னாச்சுமா? அத்த முதல்ல அழறது நிறுத்து, என்னாச்சுன்னு சொல்லு. அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஐயோ, அப்ப நம்ம வீட்டு வாசல செத்து கிடக்குறாரு. என்ன என்னது, என்னம்மா சொல்ற? என்ன சொல்ற நீ? ஐயோ எப்படி இதெல்லாம்? அத்த அது ஒரு எனக்கு
சொல்லல வீட்டுக்கு போகலாம். திலீபா நீ முதல்ல ரத்னத்துக்கு ஃபோன் பண்ணி நேரா வீட்டுக்கு வா. நீ வண்டில ஏறா. ஃபோனை எடுத்து கொடு. ஹலோ மாமா. வாய் வரல சும்மா ஏதாவது நாளே அந்த ஆள ஆர்டர் மனுஷன். இப்போ கிருஷ்ணனை காப்பாத்திட்டு தான் மறுவேளை கிளம்பிட்டாரு. அந்த கிரிக்கு போன் பண்ணா அவன் என்ன கடுப்புல இருந்தானோ தெரியல, எக்கேடோ கெட்டு போங்கன்னு சொல்லிட்டான். நல்லவேளை கண்ணன் வந்தான், விஷயம் தெரிஞ்சு ஓடி இருக்கான். அத்தை இதே நீங்க 28-ஆம் தடவை சொல்றீங்க. ஆமா. யோ அந்த ஆள் வாயை திறந்தா நம்ம கதையெல்லாம் காலியாடுங்க. எப்படியாவது தடுத்து நிறுத்தி கூட்டிட்டு வாடான்னு கண்ணனை அனுப்பியிருக்கேன். இப்போ அந்த மனுஷனையும் காணும், கண்ணனையும் காணும். யோ எனக்கு பயமா இருக்கியா, ஒண்ணு பண்ணு, நீ போய் பாத்துட்டு வரியா? மருமகனுக்கு அறிவே கிடையாதா? ஏண்டி அப்படி கேக்குற? பொழுது போன நேரத்துல பூவும் போட்டும் இல்லாம இருக்க, அப்பா வரும்போது இப்படிதான் வெறும் நெத்தியோட இருப்பியா? முகம் கழுவும் போது வைக்க மறந்துட்டேன், அதுக்கு என்ன கொஞ்ச நேரம் பொறுத்து வச்சுக்கிட்டா போச்சு. முதல்ல பூவும் போட்டியும் வச்சு தொலை. ஒருத்தி உங்க பொண்ணு ரொம்ப பண்ணிட்டு இருக்கா. நீ வாய முடிக்கிட்டு பேசாம சாப்பிடுவா. இந்தம்மா முதல்ல இந்த பூவை வை. புடி ரொம்ப முக்கியம் இப்ப பூவு. ஏமா இப்படி புலம்பிக்கிட்டே வைக்கிற? போதுமா? பொட்டு வச்சுக்கோ. வைமா அவர் போய் கூட்டிட்டு வந்து வரமாட்டாரா? ஏன் வரமாட்டாரு? அது கிருஷ்ண மாமா கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார்ல, நான் போய் கூட்டா வருவாரா என்ன? அதனாலதான் இன்னைக்கு வரமாட்டாரு, நாளைக்கு வருவாருன்னு சொல்லுமா.
அதுவும் சரிதான். அப்ப உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிறியா? அப்பா வரட்டும், அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். கண்ணா, என்னாச்சு? அப்பாவை தடுத்து நிறுத்திட்டியா? அப்பா என்னடா, என்ன தள்ளி விட்டுட்டு போயிட்டாருமா? அச்சோ, அந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிருவாருடா. இனி எங்கம்மா சொல்ல போறாரு? யாரு? உங்க அப்பாவா? சொல்ல முதல்வர, அவருக்கு விதி முடிஞ்சு சாவே வந்தா கூட கிருஷ்ணனை காப்பாத்திட்டுதான் சாவாரு. உனக்கு தெரியாத உங்க அப்பாவை பத்தி? அப்படி ஒரு நிலைமை வந்தா அவர் சாவத்தோட மாப்பிளையே அவரை கொன்றுவாரு. நந்தினி பண்றா சொல்லு. நந்தினி, இந்த தொடரை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பார்க்கும்போது கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? இன்னுமா பண்ணாம இருக்கீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.